بسم الله الرحمن الرحيم. الحمد لله والصلاة والسلام على رسول الله وعلى آله وأصحابه أجمعين. أما بعد، أنبكري سهودر لا كرند وهو بلا غري مربو إن بدن أرتم إن غري مربو إن رال إن غري مربو نودية وهاي هل إن إن بدن نام بارتم أديلا مدل بريواها كرده بدرخن ر بريء كفر بريء غري نراهري بو إن إن بدن بارتم أدن نودية وهاي هل بتي بارتم إن ري وهو بلا சிறிய குஃபுர் என்றால் என்ன? சிறிய குஃபுருக்கும் பெரிய குஃபுருக்கும் இடையில் உள்ள வித்தியாசம் என்ன? சிறிய குஃபுர் என்று இஸ்லாம் எதை சொல்கிறது என்பதை பற்றி நாம் சுருக்கமாக பார்க்க இருக்கிறோம். இந்த சிறிய குஃபுரை பொறுத்தவரையில் இதை ஒரு மனிதனை இஸ்லாத்தை விட்டும் வெளியேற்றி விடுமா என்று கேட்டால், நிச்சயமாக அது இஸ்லாத்தை விட்டும் வெளியேற்றாத ஒரு குஃபுராக, ஒரு பாவமாக இஸ்லாம் அதை சொல்கிறது. இந்த சிறிய குஃபுரை பொறுத்தவரையில் அமல்கள் சார்ந்த, அமல்கள் ரீதியாக ஏற்படுகிற ஒரு குஃப்ராக இஸ்லாம் இதை சொல்கிறது. அல் குர்ஆன் ஹதீஸுகளை புரட்டி பார்க்கிற போது இந்த சிறிய குஃப்ரான விடயங்களை இஸ்லாம் பாவங்கள் என்று நமக்கு அடையாளப்படுத்துவதை பார்க்கிறோம். அதை குஃப்ர் என்ற வார்த்தையை கொண்டு பயன்படுத்தி இருந்தாலும் இஸ்லாத்தை விட்டும் வெளியேற்றி விடாத பாவமான ஒரு காரியமாக இஸ்லாம் அதை சொல்கிறது. அல்லாஹு தஆலா இதற்கு உதாரணமாக அல் குர்ஆனில் அருட்கொடைகளை மறுப்பதை, நியமத்துகளை மறுப்பதை குஃப்ர் என்று இறைவன் பயன்படுத்துகிறான். எப்படி? அல்லாஹு தஆலா திருக்குர்ஆனில் சொல்கிறான், வதரபல்லாஹு மதலன் கரியதன் கானத் ஆமினதன் முத்மஇன்னா. அல்லாஹு தஆலா ஒரு கிராமத்தை உதாரணமாக சொல்கிறான். அந்த கிராமம் அச்சமற்றதாக அமைதியாக இருக்கிறது, எந்த ஒரு பிரச்சனைகளும் இல்லாமல் நிம்மதியான முறையிலே பாதுகாப்பான ஒரு கிராமமாக இருக்கிறது. அதற்கு அல்லாஹு தஆலா எல்லா வழிகளிலிருந்தும், யா தீஹா ரிஸ்குஹா ரகதம் மின் குல்லி மக்கான், எல்லா புறத்திலிருந்தும் தாராளமாக அதன் உணவு வகைகள் அதற்கு கிடைத்து கொண்டே இருக்கிறது. எனவே அல்லாஹு தஆலா பாதுகாப்பை கொடுத்திருக்கிறான், நிம்மதியை கொடுத்திருக்கிறான். உணவு வகைகளில் எந்த ஒரு தட்டுப்பாடும் குறைபாடும் அவர்களுக்கு கிடையாது. இப்படி சந்தோஷமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் ஃபகஃபரத் பி அன்உமில்லா, அல்லாஹ் கொடுத்த இந்த அத்தனை நியமத்துகளையும் அவர்கள் நிராகரித்து நடக்கிறார்கள் என்று இறைவன் சொல்கிறான். எனவே இறைவன் நியமத்துகளை கொடுத்திருக்கிறான், அந்த நியமத்துகளுக்கு சுக்குர் செய்யாமல் இவர்கள் என்ன செய்கிறார்கள்? நிராகரித்து வாழ்கிறார்கள். இதை இறைவன் குஃப்ர் என்ற வார்த்தையை கொண்டு பயன்படுத்துகிறான். எனவே இதற்காக இவர்கள் இஸ்லாத்தை விட்டு வெளியேறி விட்டார்கள் என்று அல் குர்ஆனில் இறைவன் சொல்லவில்லை. எனவே இறைவன் தந்த நியமத்துகளை நாம் மறுக்கக்கூடியவர்களாக, அதை அதற்கு சுக்குர் செய்யாமல், அதை பொருட்படுத்தாமல், இறைவன் தந்த நியமத்துகளை அனுபவித்து கொண்டு, இறைவன் நம்மிடமிருந்து எதிர்பார்க்கிற அல்லாஹுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை நாம் நிறைவேற்றவில்லை என்று சொன்னால், அதன் மூலமாக இறைவன் நமக்கு தந்திருக்கிற அந்த நியமத்துகளுக்கு சுக்குர் செய்யவில்லை என்று சொன்னால் நாம் இஸ்லாத்தை விட்டும் வெளியேறி விடுவோம் என்று நாம் நினைத்துவிடக்கூடாது. இஸ்லாம் அவ்வாறு நமக்கு சொல்லவில்லை. குஃப்ரு, அதாவது குஃப்ர் என்ற வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருந்தாலும் நியமத்துகளை நிராகரிப்பது என்பது குஃப்ராக இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. நியமத்துகளை நிராகரிப்பது குஃப்ரை ஏற்படுத்துகிற, இஸ்லாத்தை விட்டு வெளியேற்றுகிற ஒரு தவறு கிடையாது. எனவே இதை நாம் குஃப்ர் அஸ்ஹர், சிறிய குஃப்ர் என்று சொல்கிறோம். அதே போன்று இரண்டாவது உதாரணமாக, ஒரு முஸ்லீம் இன்னொரு முஸ்லீமை கொலை செய்வதை நபி அவர்கள் குஃப்ர் என்ற வார்த்தையை கொண்டு அழைக்கிறார்கள். எப்படி? சிபாபுல் முஸ்லிமி ஃபுசூகுன் ஒகைதா லஹு குஃப்ருன். ஒரு முஸ்லீம் இன்னொரு முஸ்லிமுக்கு ஏசுவது, அவனை திட்டுவது பாவமாக இருக்கிறது. அதே போன்று அவனை கொலை செய்வது குஃப்ராக இருக்கிறது என்று நபி அவர்கள் சொல்கிறார்கள். ஒரு முஸ்லீம் இன்னொரு முஸ்லிமை கொலை செய்வது குஃப்ராகும் என்று சொல்கிறார்கள். எனவே குஃப்ர் என்பது இங்கே இஸ்லாத்தை விட்டு வெளியேற்றுகிற, முஸ்லீம் அல்லாத ஒரு காஃபிர் என்று நபி அவர்கள் அந்த அர்த்தத்திலே இங்கே சொல்லவில்லை. எனவே இங்கே இஸ்லாத்தை விட்டு வெளியேற்றாத ஒரு காரியத்தை குஃப்ர் என்று சொல்கிறார்கள் என்றால் அது பெரிய குஃப்ர் கிடையாது. அதனால் அதை சிறிய குஃப்ர் என்று அறிஞர்கள் வகைப்படுத்துகிறார்கள். அதே போன்று நபி அவர்கள் இன்னும் ஒரு இடத்தில் சொல்கிறார்கள், லா தர்ஜிஉ பஅதி குஃபாரா, ஒருவருக்கொருவர் கொலை செய்து கொள்ளும் நிராகரிப்பாளர்களாக நீங்கள் எனக்கு பிறகு ஆகிவிடாதீர்கள் என்று நபி அவர்கள் சொல்கிறார்கள். நீங்கள் உங்களுக்கு மத்தியிலே ஒருவரை ஒருவர் கொலை செய்வதன் மூலமாக
காஃபிர்களாக மாறிவிடாதீர்கள் என்று நபி அவர்கள் சொல்கிறார்கள். இந்த செய்தியிலும் கொலை செய்தல் என்பதை அல்லது கொலை செய்பவர்களை குஃபார் என்று நபி அவர்கள் சொல்கிறார்கள். எனவே இது இஸ்லாத்தை விட்டு வெளியேற்றாத ஒரு காரியமாக இருப்பதால் இதை குஃபர் அசுகர் என்று அறிஞர்கள் நமக்கு அடையாளப்படுத்துகிறார்கள். அதே போன்று மூன்றாவதாக சிறிய குஃபருக்கு உதாரணமாக அல்லாஹ் அல்லாதவற்றை கொண்டு நாம் சத்தியம் செய்தால் அதை நபி அவர்கள் கஃபர நிராகரித்து விட்டான் என்று சொல்கிறார்கள். மன் ஹலஃப பி கைரில்லாஹி ஃபகத் கஃபர அவ் அஷ்ரக. அல்லாஹ் அல்லாதவற்றை கொண்டு அல்லாஹ் அல்லாமல் ஒரு மனிதன் அல்லாஹுவை கொண்டுதான் சத்தியம் செய்ய வேண்டும். அல்லாஹ் அல்லாத எதை கொண்டு சத்தியம் செய்தாலும் அவன் நிராகரித்து விட்டான் அல்லது இணை வைத்து விட்டான் என்று நபி அவர்கள் சொல்கிறார்கள். எனவே அல்லாஹ் அல்லாத ஒரு பொருள் மீது சத்தியம் செய்தால் அவன் முஸ்லீம் அல்லாதவனாக மாறிவிட மாட்டான். அதனால் இதை குஃப்ர் அசுகர் என்று அறிஞர்கள் வகைப்படுத்துகிறார்கள். அடுத்ததாக பெரும் பாவங்களை செய்த ஒரு மனிதனை இஸ்லாம் மோமின் என்றே அழைக்கிறது. அதற்கு ஒரு சில அல் குர்ஆனுடைய வசனங்களை நாம் ஆதாரமாக பார்க்கலாம். எப்படி? அல்லாஹு தஆலா சூரத்துல் பக்கராவுடைய 178வது வசனத்தில் சொல்கிறான், யா அய்யுஹல்லதீன ஆமனு குதிப அலைக்குமுல் கிசாசு ஃபில் கத்லா. விசுவாசம் கொண்ட மக்களே, கொலைக்காக பழி தீர்ப்பது உங்கள் மீது விதிக்கப்பட்டுள்ளது. அதாவது கொலை செய்த ஒரு மனிதனை இந்த வசனத்திலே அல்லாஹு தஆலா ஈமான் கொண்ட ஒரு மனிதன் என்று நமக்கு எடுத்து சொல்கிறான். எனவே கொலை செய்தல் என்பது அது பெரும் பாவமாக இருந்தாலும் அதன் மூலமாக ஒரு முஸ்லிம் இஸ்லாத்தை விட்டு வெளியேறிவிட மாட்டான். இதை அல் குர்ஆனுடைய இந்த வசனம் நமக்கு தெளிவாக எடுத்து சொல்கிறது. அதே போன்று இன்னும் ஒரு வசனத்திலே கொலை செய்யப்பட்ட பொறுப்பாளருக்கு சகோதரனாக அல்லாஹு தஆலா கொலை செய்த மனிதனை ஆக்குகிறான். கொலை செய்யப்பட்ட பொறுப்பாளருக்கு சகோதரனாக அல்லாஹு தஆலா கொலை செய்த மனிதனை அல்லாஹ் ஆக்குகிறான். அதற்கு உதாரணமாக இறைவன் சொல்கிறான், ஃபமன் உஃபிய லஹு மின் அஹீஹி ஷைஉன் ஃபத்திபாஉம் பில் மஅரூஃபி வ அதாஉன் இலைஹி பி இஹ்ஸான். கொலை செய்த அந்த கொலையாளிக்கு அவனது முஸ்லிம் சகோதரனாகிய கொலையுண்டவனின் வாரிசுகளால் ஏதும் மன்னிப்பு வழங்கப்படுமானால், கொலை செய்த மனிதனை கொலை செய்யப்பட்டவனுடைய உறவினர்கள் மன்னிக்கிறார்கள், அப்படி மன்னிப்பார்களாக இருந்தால் வழக்கமான முறையை பின்பற்றி இதற்கான நிர்ணயிக்கப்படும் நஷ்டஈட்டை கொலை செய்தவன் பெருந்தன்மையுடனும் நன்றி உணர்வுடனும் செலுத்திவிட வேண்டும் என்று இஸ்லாம் சொல்கிறது. இங்கே இந்த வசனத்திலே நாம் கவனிக்கிற போது சகோதரன் என்று இந்த வசனத்தில் இறைவன் சொல்கிறான். இஸ்லாத்தில் சகோதரத்துவம் என்பது அதிலே எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது. சகோதரத்துவத்துக்கு இஸ்லாம் கூடுதலான முக்கியத்துவத்தை கொடுக்கிறது. எனவே கொலை செய்த மனிதனுக்கு கொலை செய்யப்பட்ட மனிதனுடைய குடும்பத்தரப்பிலிருந்து மன்னிப்பு வழங்கப்படுமானால் என்று சொல்கிற போது சகோதரன் என்று இறைவன் சொல்கிறான். எனவே அவன் கொலை செய்வதன் மூலமாக இஸ்லாத்தை விட்டு வெளியேறியவனாக இருப்பானாக இருந்தால் அங்கே அஹீ என்று சொல்கிற அந்த வசனம் அந்த வார்த்தை பொருத்தமற்றதாக மாறிவிடும். எனவே இஸ்லாம் அஹீஹி சகோதரன் என்ற வார்த்தையை பயன்படுத்துகிறது என்றால் கொலை செய்வதன் மூலமாக ஒரு மனிதன் முஸ்லீம் அல்லாதவனாக மாறிவிட மாட்டான். எனவே இதன் மூலமாக கொலை செய்தல் என்பது சிறிய குஃப்ர் என்பதை நாம் புரிந்து கொள்கிறோம். அடுத்த வசனத்தில் இறைவன் சொல்கிறான், விசுவாசம் கொண்ட மக்கள் மூமின்களில் இரண்டு சாரார் தங்களுக்கு மத்தியில் சண்டை செய்து கொண்டால் அவ்விருவருக்கும் இடையிலே சமாதானத்தை செய்து வையுங்கள் என்று இஸ்லாம் நமக்கு சொல்கிறது. எனவே கொலை செய்கிற யுத்தம் செய்கிற அல்லது சண்டை பிடிக்கிற இரண்டு தரப்பையும் மூமின்கள் என்று அல் குர்ஆனுடைய இந்த வசனம் அழைக்கிறது என்றால் கொலை என்பது சண்டை பிடிப்பது என்பது இஸ்லாத்தை விட்டு வெளியேற்றி விடாத ஒரு தவறு குற்றம் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அதே போன்று மூமின்கள் அனைவரும் சகோதரர்கள். எனவே இரண்டு சகோதரர்களுக்கு மத்தியில் நீங்கள் சீர்திருத்தத்தை சமாதானத்தை உண்டு பண்ணி வையுங்கள் என்று இஸ்லாம் நமக்கு சொல்கிறது. எனவே பெரும் பாவமாக இருக்கிற ஒரு காரியம் அது குஃப்ர் என்ற வார்த்தையை கொண்டு பயன்படுத்தப்பட்டாலும் அது முஸ்லீம் அல்லாதவனாக அவனை மாற்றிவிடும் என்று நாம் விளங்கிக் கொள்ளக்கூடாது. முஸ்லீம் இஸ்லாத்தை விட்டு வெளியேற்றாத ஒரு தவறு அது பெரும்பாவமாக இருக்கிறது, அதற்கு குஃப்ர் என்ற வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கிறது என்றால் அதை நாம் இஸ்லாத்தை விட்டு வெளியேற்றுகிற ஒரு குஃப்ர் என்று நினைத்து விடாமல் அதை சிறிய குஃப்ராக நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அடுத்ததாக பெரிய குஃப்ர் சிறிய குஃப்ர் இரண்டுக்கும் இடையில் உள்ள வித்தியாசம் என்ன என்பதை நாம் பார்க்கிற போது நாம் ஆரம்பத்திலே சொன்ன தகவல்களுக்கு ஏற்றவாறு முதலாவது வித்தியாசம் பெரிய குஃப்ர்
ஒரு மனிதன் பெரிய குஃபுர் என்று அடையாளப்படுத்தப்பட்டிருக்கிற காரியங்களில் ஈடுபடுவானாக இருந்தால், அதே நிலையில் அவன் மரணிக்கிற போது முஸ்லீம் அல்லாதவனாக மாறிவிடுகிறான். அல்லது பெரிய குஃபுரான ஒரு காரியத்தை செய்துவிட்டால் அவன் இஸ்லாத்தை விட்டு வெளியேறி விடுகிறான். இதுவரைக்கும் தான் செய்த பாவத்திலிருந்து தௌபா செய்து மீண்டும் இஸ்லாத்தில் நுழைகிற வரைக்கும், எனவே அவன் இஸ்லாத்தை விட்டு வெளியேறிய ஒரு காஃபிராகவே இருக்கிறான். ஆனால் சிறிய குஃபுரை பொறுத்தவரையில் அது ஒரு மனிதனை இஸ்லாத்தை விட்டும் வெளியேற்றி விடாது. அதே நேரம் அவன் செய்கிற அந்த சிறிய குஃபுருக்கு ஏற்றவாறு இறைவன் அவனுக்கு தண்டனை கொடுக்கிறான். இரண்டாவது வித்தியாசத்தை பொறுத்தவரையில், பெரிய குஃபுர் செய்த நிலையில் ஒரு மனிதன் மரணிப்பானாக இருந்தால் நாளை மறுமையில் அவன் நிரந்தர நரகவாதியாக மாறிவிடுவான், நிரந்தரமாக நரகில் தங்கிவிடுவான். ஆனால் சிறிய குஃபுரை பொறுத்தவரையில் அவன் நிரந்தரமாக நரகிலே தங்க மாட்டான். அவன் செய்த தவறுக்கு ஏற்றவாறு இறைவன் அவனுக்கு தண்டனையை கொடுத்து விட்டு அல்லாஹுடைய பாவ மன்னிப்பை பெற்று அவன் சுவர்க்கத்தில் நுழைந்து விடுகிறான். இது இரண்டாவது வித்தியாசமாக இருக்கிறது. மூன்றாவது வித்தியாசத்தை பொறுத்தவரையில், சிறிய பெரிய குஃப்ரை செய்கிற ஒரு மனிதன் அவன் காஃபிராக மாறிவிடுகிறான் என்றால், அந்த காஃபிராக மாறிவிட்ட மனிதனுடைய உயிருக்கோ உடைமைக்கோ எந்த ஒரு உத்தரவாதமும் இஸ்லாத்திலே கிடையாது. ஆனால் சிறிய குஃப்ரிலே ஈடுபடுகிற மனிதனாக இருந்தால் அவன் குற்றவாளியாக இருக்கிறான். ஆனால் அவனுடைய உயிர் உடைமைகளுக்கு இஸ்லாத்திலே பாதுகாப்பு இருக்கிறது. அவனுடைய உயிர் உடைமைகளை கையில் எடுப்பதற்கு யாருக்கும் எந்த ஒரு அனுமதியும் கிடையாது. இது மூன்றாவது வித்தியாசமாக இருக்கிறது. நான்காவது வித்தியாசத்தை பொறுத்தவரையில், ஒரு மனிதன் பெரிய குஃப்ரை செய்து விட்டான் என்றால் அவன் இஸ்லாத்தை விட்டு வெளியேறி விடுகிறான். எனவே மார்க்கம் இஸ்லாம் என்று வருகிற போது அவனை முஸ்லீம் அல்லாதவனாகவே பார்க்க வேண்டுமே தவிர, அவன் என்னுடைய நெருங்கிய உறவு, என்னுடைய தாய், என்னுடைய தந்தை என்று அவர்களை நாம் சேர்த்து கொண்டு நம்முடைய மார்க்கத்தை விட்டு கொடுக்கக்கூடியவர்களாக இருக்கக்கூடாது. நாம் பெரிய குஃப்ரை செய்த ஒரு மனிதனை அவரை முஸ்லீம் அல்லாத ஒரு மனிதனாகவே பார்க்க வேண்டுமே தவிர, இஸ்லாத்திலே இஸ்லாம் நமக்கு சொல்கிற சட்டத்திட்டங்களை நாம் ஓரம் தள்ளிவிட்டு அவர்களை முதன்மைப்படுத்த வேண்டியது அவசியம் நமக்கு கிடையாது. நம்முடைய நெருங்கிய உறவுகளாக இருந்தாலும் நம்முடைய உறவுகளுக்கு நாம் கொடுக்க வேண்டும் என்று இஸ்லாம் சொல்கிற அந்த உரிமைகளை கொடுக்க வேண்டுமே தவிர, இஸ்லாம் என்று வருகிற போது அவர்களை இஸ்லாத்தை விட முதன்மைப்படுத்தி நாம் இஸ்லாத்தை ஒரு புறம் வைக்க முற்படுவோமாக இருந்தால் நாம் குற்றவாளியாக மாறிவிடுவோம். எனவே பெரிய குஃப்ரிலே ஈடுபட்ட ஒரு மனிதன் அவன் நம்முடைய நெருங்கிய உறவாக இருந்தாலும், அவனுக்கு அதாவது முஸ்லீம் அல்லாத ஒரு மனிதனுக்கு நாம் செய்ய வேண்டும் என்று இஸ்லாம் சொல்கிற உரிமைகளை அவர்கள் யாராக இருந்தாலும் கொடுப்பது நம்முடைய கடமையாக இருக்கிறது. நம்முடைய நெருங்கிய உறவுகளாக இருந்தாலும், நம்முடைய பெற்றோராக இருந்தாலும், பெற்றோருக்கு செய்ய வேண்டிய கடமைகளை நாம் செய்தே ஆக வேண்டும். அவர்கள் முஸ்லீமாக இருக்கலாம், முஸ்லீம் அல்லாதவர்களாக இருக்கலாம். ஆனால் இஸ்லாம் என்று வருகிற போது பெற்றோர்களுக்கு கட்டுப்பட வேண்டும், பெற்றோர்களுக்கு உபகாரம் செய்ய வேண்டும் என்கிற விடயத்திலே இஸ்லாமா பெற்றோரா என்று வருகிற போது அங்கே இஸ்லாத்தை முதன்மைப்படுத்துவதைத்தான் நமக்கு இஸ்லாம் போதிக்கிறது. எனவே இந்த விடயங்களை நாம் தெளிவாக புரிந்து நம்முடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்ள வேண்டும். அல்லாஹு தஆலா அவனுடைய மார்க்கத்தில் நிலைத்திருப்பதற்கு எனக்கும் உங்களுக்கும் தௌஃபிக் செய்தருள்வானாக. வ ஆஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.